வருங்கால தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இங்கே உரையாற்றுவார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற இந்த சிறப்பான விழாவை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் உங்களையும் எங்களையும் பங்கேற்க வைத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் தரணிவேந்தன் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஏவா வேலவர்களே, கு பிச்சாண்டி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் அவர்களே, கே வி சேகரன் அவர்களே, பக்கத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கண்களிலே கனவுகளோடும் கையிலே மனுக்களோடும் இதயத்திலே ஏக்கத்தோடவும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களோட நீண்டகால பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. அடுத்தவங்க நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மாபெரும் சொத்தாக அமையும். இவர் நல்லவர், நம்பிக்கையானவர், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். இவரை நம்பி நம்முடைய கோரிக்கை வைக்கலாம்னு உங்களிடம் நான் நம்பிக்கையை பெற்றதைத்தான் என்னுடைய சொத்தாக கருதுகிறேன். அதற்கு அடையாளம்தான் இந்த மாபெரும் கூட்டம் என்பதை பெருமையோடு நான் குறிப்பிடுகிறேன். இத்தகைய நம்பிக்கையை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க எத்தகைய நம்பிக்கையை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயமா இந்த ஸ்டாலின் காப்பாற்றுவான். உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் 100% உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற உறுதிய வாக்குறுதிய இந்த ஆரணியில நின்று கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நான் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் கவலைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்னிடம் நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. இனிவே என்னுடைய கவலைகள், என்னுடைய கோரிக்கைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் 100 நாட்களில் நான் தீர்வு காண்பேன். கடந்த 25ஆம் தேதி சென்னையில் தலைவர் வாழ்ந்த கோபாலபுரம் பகுதியில், கோபாலபுரம் அவருடைய வீட்டு வாசலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பலரை நான் அழைத்து அவர்களுக்கு முன்னாலே ஒரு சபதம் எடுத்தேன். முக ஸ்டாலின் ஆகிய தமிழ்நாட்டு மக்களாகி உங்கள் முன்னிலையிலே ஒரு உறுதி அளிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. எனது அரசினுடைய முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக
அது அர்ப்பணிக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் உறுதிமொழி. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை இதே தமிழகத்தில் முதலமைச்சர் பொறுப்பில் நீங்கள் அவரை நம்பி உட்கார வைத்தீர்கள். அவர் சொன்னதை செய்தார், செய்வதை சொன்னார். அவருடைய வழிகளை இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான் என்று அந்த உறுதிமொழியைத்தான் நான் கோபாலபுரத்தின் இல்லத்து வாசலில் உறுதியாக எடுத்துக்கொண்டேன். 14 வயதில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவை ஆரம்பித்த மக்கள் பணி தொடங்கியவர் நான். இந்த 50 ஆண்டு காலத்தில் என்னுடைய கால்கள் படாத கிராமங்களே இருக்க முடியாது, நாம் வளம் வராத நகரங்களே அமைந்திட முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 67 பொறுப்பேற்றார். பொறுப்பேற்று 1 ஆண்டு காலத்திற்குள் அவர் உடல் நலிவுற்றார். நலிவுற்றிருந்த நேரத்தில்தான் அவருக்கு மணிவிழா வந்தது. அவர் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மணிவிழாவை நடத்திட வேண்டும் என்று கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் படித்துக் கொண்டிருந்த நாங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து விழா நடத்திட வேண்டும், கோபாலபுரத்தில் அந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சு அண்ணாவிடத்தில் தேதி கேட்க செல்லுகிறோம். அண்ணா வீட்டு மாடிகளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மாடிகளை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உடல் நலிவுற்ற நிலையில் எனக்கு அந்த முழு விவரம் தெரியாது. அவருடைய வீட்டில கீழ்பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அமைச்சர்கள் என்மியன் அமர்ந்திருக்கிறார், மதியழகன் அமர்ந்திருக்கிறார், அம்மையார் சத்தியவாணி முத்தம்மையார் அமர்ந்திருக்கிறார், பாவூர் சண்முகம் அமர்ந்திருக்கிறார். இப்படி பல அமைச்சர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற போது என்னை பார்த்தது எங்கே வந்தேன்னு கேட்டாங்க எல்லாரும். அண்ணாவை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். அதெல்லாம் முடியாது, அவர் ஓய்வில் இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார், பார்க்க முடியாது போ அப்படின்னு எனக்கு செய்தி சொன்னார்கள். நானும் ஏமாற்றோடு திரும்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன். வீட்டில் வந்து உணவருந்தி கொண்டிருக்கிறேன். மதியம் சரியாக 1 மணி 1.5 மணி இருக்கும். அண்ணாவினுடைய கார் கோபாலபுரத்தில் தலைவர் வீட்டு வாசலை வந்து நிற்கிறது. அண்ணாவு கார் நிற்குது. கார் நம்பர் கூட இன்னமும் எனக்கு நினைவு இருக்கிறது. 7007 மஞ்சள் கார். அவருடைய டிரைவர் சண்முகம் இன்னும் பசுமையாக எனக்கு நினைவில் இருக்கு. உள்ளே வருகிறார். அண்ணா உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். ஆச்சரிய நடுங்கிட்டேன் அப்படியே. சரி, உடனே பாதியிலே சாப்பாட்டை கை கழுவிட்டு காரில் ஏறி போனால் மாடிக்கு அழைச்சிட்டு போனாங்க. எங்கே வந்த, ஏன் போனேன் அப்படின்னு கேட்டார். படுத்துருக்கிறார். இல்லைன்னா அண்ணான்னு சொல்ல மாட்டேன், ஐயா தான் சொல்லுவேன். அவர்கிட்ட ஐயா வந்தேன், உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் நல்லா கிளம்பிட்டேன். யார் சொன்னான்? அவங்க சொன்னால் நீ போய்டுறதா? என்ன விஷயம், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். சொன்னேன் இந்த மாதிரி தேதி வாங்க வந்திருக்கேன். சரி தேதி தரேன் போ அப்படின்னாரு. இல்லை நான் இப்பயே கொடுங்க, நான் அப்பனை மாதிரியே பிடிவாதம் பிடிக்கிறேன்னு. இல்லைன்னா உங்களுக்கு மணிவிழா, நாங்கள் சின்ன பசங்களை சேர்ந்து நடத்த போகிறோம், அதை எழுச்சியோடு நடத்த போகிறோம். சிலம்பு செல் வரப்போகிறார், உங்களுக்கு பொன்னாடை பொருத்த போகிறார், நீங்கள் வரணும். ரொம்ப உறுதியாக இருக்கிறியா, உங்கள் அப்பனை மாதிரியே பிடிவாதத்தில் மட்டும் இல்லை கலைஞரை போல உறுதியாகவும் இருக்கிறானே அப்படின்னாரு. அந்த உறுதி தான் இப்போ இங்கே உங்கள் முன்னால் நிற்க வச்சிருக்கு. நினச்சி பார்க்குறேன், அண்ணாவுக்கு ஓய்வு தேவைன்னா ஒன்று நம்முடைய பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர் இல்லத்துக்கு போவார், அங்கே தான் இப்போ ஓய்வு எடுப்பார். இல்லைன்னா கோபாலபுரத்துக்கு கலைஞருடைய இல்லத்துக்கு வருவார். இந்த 2 இடம்தான் எந்த தொந்தரவு இல்லாமல் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க வேண்டும்னா இங்கே வந்து தூங்கிடுவாங்க. அண்ணா வந்து தூங்குவார் தான் பழக்கம். ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம்.
பிரபாலபுரத்துக்கு வந்து தங்குகிற போதெல்லாம் அவருக்கு ரொம்ப எதை விரும்பி சாப்பிடுவார்னா பகோடா சாப்பிடுவார். ரொம்ப பகோடா டீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அண்ணா. அது எந்த பகோடான்னா ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கேஃப் அமீன், அந்த அமீன் பகோடா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கோபாலபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் அங்கே. சில நேரங்களில் நடந்தே போயிருக்கிறேன், சில நேரங்கள் சைக்கிள்லேயே நான் போயிட்டு வந்திருக்கிறேன். நான் போய் பகோடா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு, நினச்சி பார்க்குறேன். அப்போ டீக்கும் பகோடாவுக்கும் 2-3 ரூபா கொடுப்பாங்க வீட்டில், அதில் ஒரு 8 ரூபாவை நான் திருடிப்பேன் நைஸாக. அதை நினச்சி பார்க்குறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 1971 நடைபெற்ற தேர்தலில் திமுக கழகம் அமோக வெற்றி பெற்று கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 184 இடங்களில் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் யாரும் சாதிக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி. 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச ஒரே கட்சி திமுக தான், கலைஞர் தலைமையில் அமைச்சர் 1971. அதை வெல்லுகிற தேர்தல் தான் 2021. திமுகவை திமுகவால் தான் வெல்ல முடியும். நடக்க போதா இல்லையான்னு பாருங்க. இதுக்காக சொல்றேன்னா, அண்ணா மறைவேதி, அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று, அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மாநாடு தலைவர் முன்னின்று இந்த மாநாட்டை நடத்துகிறார். பொதுச்செயலாளர் பேராசிரியர், பொதுச்செயலாளர் நாவலர் அவர், அப்போ பொருளாளர் எம்ஜிஆர், 3 பேரும் மாநாட்டை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இளைஞர் திமுகவின் சார்பில் கோபாலபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு தொடர் ஓட்டம், அண்ணா ஜோதியை கையில் ஏந்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 2-2 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் ஓடணும்னு முடிவு செஞ்சு 100 பேரை செலக்ட் பண்ணி அண்ணாவுடைய நினைவிடத்தில் போய் மலர்வளையம் வச்சு அங்கே வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த ஜோதியை எடுத்துக்கிட்டு போய் காஞ்சிபுரம் எல்லைக்கு வந்தோடனே நான் அதை கையில் பிடிச்சிட்டு காஞ்சிபுரம் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நானே ஓடி சென்று மாநாட்டு மேடையில் தலைவர் கலைஞர், நாவலர், எம்ஜிஆர் 3 பேர் கையில் ஒப்படைச்சேன். இந்த கை, இந்த கை நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் 50 ஆண்டுகால அரசியல் பின்னணியில் பின்னி பிணக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறினுடைய வரலாறு. இதை எதை பெருமையாக சொல்ல நினைக்காதீங்க. இது எனக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, நான் பெற்றிருக்கக்கூடிய அந்த உரிமை, அதைத்தான் உங்களிடத்தில் சொன்னே தவிர வேறல்ல. ஆகவே உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கக்கூடியவன் நான். தமிழ்நாட்டோட எந்த பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களோட கண்ணீரை துடைக்க முதல்ல சென்று அவங்க கண்ணீரை துடைக்கிற கைதான் இந்த கை. அவங்களோட தோளோடு தோல் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு அன்பனாக, ஒரு தோழனாக இருப்பவன் நான். எங்களை எல்லாம் அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்தார்கள். சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் 1996 தேர்வு செய்யப்பட்டேன். தேர்வு செய்யப்பட்ட உடனே பதவியேற்பு விழா நடக்குது. ரிப்பன் பில்டிங் இல்லை, ரிப்பன் மாளிகை இல்லை. அந்த பதவியேற்பு விழாவிற்காக நான் ஒரு பேச்சு தயாரித்தேன். என்னுடைய உரையில் 2 இடம் அதை அடித்து கலைஞர் திருத்தினார். அதை நான் ஒரு இடத்துல கொடுத்து முதல் முதல்ல பேச போகிறேன், நீங்கள் படித்து பாருங்கன்னு படித்து பார்த்து 2 இடத்துல திருத்தினார். என்ன தெரியுமா, மேயர் பதவி அப்படின்னு 2 இடத்துல போட்டிருந்தேன். அந்த பதவிங்கிற வார்த்தையை அடித்தார், 2 இடத்துல அடித்தார், 2 இடத்துலேருந்து 2 இடத்துலையும் அடித்தார். அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக பொறுப்புன்னு போட்டார். போட்டுட்டு சொன்னார், ஏன் போட்டேன் தெரியுமா பொறுப்புன்னு, மக்கள் தந்தது உனக்கு பதவி அல்ல, பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த பொறுப்போடு நீ பணியாற்றணும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். அதெல்லாம் நினச்சி பார்க்குற, மேயராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இதை பதவியாக இல்லாமல் பொறுப்பாக செயல்படக்கூடிய, மக்களுக்கு பணியாற்றக்கூடிய
அந்த பக்குவத்தை பேரறிஞர் அண்ணா நமக்கு போட்டு தந்திருக்க கூடிய அடித்தளம் அது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உணர்வு அது. திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது சாதாரண சாமானியர்களுடைய இயக்கம் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. நான் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல, சாமானியர் வீட்டு பிள்ளை என்றார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சாதாரண சாமானியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் சாதாரண சாமானியர்களுக்காகவே ஆட்சி நடத்தியது. விவசாயிகள், நெசவாளர்கள், ஆசிரியர்கள், சிறு குறு தொழில் நடத்தக்கூடியவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், பட்டியலினத்தார், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், ஆதரவற்றோர், முதியோர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள் ஆகியோருடைய மேம்பாட்டுக்கு எவை அடித்தளமாக அமையுமோ அத்தகைய திட்டங்களை உருவாக்கி தந்த அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. வீட்டில் 4 குழந்தைகள் இருந்தால் ஒரு மெலிந்த குழந்தை மீது தான் பெற்றோருக்கு அதிகமான அன்பு இருக்கும். அதே போலத்தான் மெலிந்த குழந்தைகளை நான் முன்னேற்ற நினைக்கிறேன் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் 100 நாட்களில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்ற இந்த வாக்குறுதியாகும். நான் எங்கே போனாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ உருவாக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பயன்பெற்ற பெண்கள் அதிகம் பார்க்கிறேன், அதிகம் கூடுகிறாங்க. அது என்னுடைய துறையிலிருந்து நான் செயல்படுத்திய திட்டம். இன்னைக்கும் அது என்னுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போதும் வளர்ச்சி மிகு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் அதாத பாதாளத்துக்கு போயிடுச்சு. எந்த தொகுதிக்கும் எந்த புதிய திட்டங்களும் இல்லை, எந்த தரப்பு மக்களும் நிம்மதியா இல்லை. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் அவங்க தொகுதியாவது ஒழுங்கா இருக்கா? அதுவும் கேவலமாக இருக்கு. மக்கள் அடிப்படை தேவைகளை இங்க தங்கள் தொகுதிக்கு கூட செஞ்சு தரல. மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க திமுகவால் தான் முடியுங்கிற நம்பிக்கையோட கோரிக்கை மனுக்களை எங்களோட நீங்க பழிச்சிட்டு இருக்கிறீங்க. மக்கள் தேவைகளை நிறைவேற்றிய தீர்வேன் என்ற வாக்குறுதியிலே தான் நான் உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். மக்களின் அரசாக, மக்கள் நல அரசாக, மக்கள் விரும்பும் அரசாக, மக்கள் கவலைகளை போக்கும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயம் அமையும். நீங்கள் வரும்போது கொண்டு வந்த இந்த பாரங்களை, இந்த படிவங்களை, உங்க மனுக்களை இப்போது என் முதுகில் ஏற்றி வச்சிருக்கிறீங்க. கையில் இல்லை, தலையில இல்ல, தோளில் இல்ல, முதுகலை ஏற்றி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கை வைத்துள்ள உங்களுக்கு நான் சொல்வது, ஆமாம், திமுக ஆட்சிதான் அமையும், உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.